அகில இலங்கை தரீக்கத்துல் முஃப்ளிஹீன் ஸ்தாபகரும் ஆயுட்கால தலைவருமான சைஹுனா சைஹுல் முஃப்ளிஹீன் எம்எஸ்எம் அப்துல்லாஹ் பைல்வான் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களால் இயற்றப்பட்ட ஆத்மீக உரை. இன்றைய முஸ்லிம்களில் 99% ஆனவர்கள் களிமாவை புரட்டிக்கொண்டு அபுஜஹிலின் கொள்கையை இஸ்லாம் என்று பின்பற்றி தட்டழிந்து கொண்டிருக்கும் வேளையில் மீண்டும் இஸ்லாத்தை புத்துயிரளித்து தந்தவர்களே இவர்கள் ஆகும். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பிக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எங்கள் ரசூலே கரீம் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும், அவர்களின் அடியொற்றி நடந்த நல்லடியார்கள் அனைவர் பேரிலும் இறைவனின் நல்லாசி என்றென்றும் தரிபடுவதாக என்று வேண்டிக் கொள்கிறேன். எனது அன்புக்குரிய மாணவர்களே, இன்று நமது நாட்டில் உள்ள இஸ்லாத்தின் கொள்கை விளக்கம் என்ன என்பதை எள்ளளவும் அறிந்து கொள்ளாத ஒரு சில மௌலவிகள், அப்துல்லாவாகிய நான் இமாம்களை மறுப்பதாயும் இமாம்களை ஏற்க முடியாத ஒருவர் நல்லடியாராய் இருக்க முடியாது என்றும் கூறி பாமர மக்களை வழிகெடுப்பதாக நான் அறிந்தேன். மேலும் சில்சிலா இல்லாமல் ஷேக் இல்லாமல் ஆத்மீக துறையில் செல்ல முடியாதென்றும், நான் அரபு பாஷை அறியாதவன் என்றும் கூறி சில சிந்தனை குறைந்த மக்களை திசை திருப்புவதாகவும் அறிந்தேன். அது மட்டுமல்லாமல் நான் சொல்வதில்லை என்றும் தொழ வேண்டாம் என்று கூறுவதாயும் கூட சில பிரச்சாரம் செய்வதாகவும் கேள்விப்பட்டேன். இவ்விதமான மருண்ட புத்தியுடையோரின் கேள்விகளை நானே எடுத்துக்காட்டி அவற்றிற்குரிய சரியான பதில்களையும் ஆதாரங்களுடன் எமது திருக்குர்ஆன் தீர்ப்பு 1-2 பாகங்களில் விளக்கியிருக்கிறேன். என்னை பற்றி தவறான பிரச்சாரம் செய்வோர் எமது நூல்களை பார்வையிடாமல் இருக்கலாம், அல்லது பார்த்து வாசித்தும் விளங்கிக் கொள்ளாமலும் இருக்கலாம். இவ்வகையான அறிவு கண்ணை இழந்த குருட்டு பேர்வழிகளுக்கு நாம் எவ்விதமான நல்லுபதேசம் செய்தும் பிரயோசனம் ஏற்பட போவதே இல்லை. ஆயினும் இமாம்களுடைய விஷயத்தில் பொதுமக்களிடத்தில் உள்ள சில தவறான அபிப்பிராயங்களை நீக்கி வைக்க வேண்டியதும் எமது முதல் நூல்களில் இடம்பெறாத ஓர் உண்மையை விளக்கி வைக்க வேண்டியதும் எனது கடமையாக இருக்கிறது. ஏற்பவர் ஏற்கட்டும், மறுப்பவர் மறுக்கட்டும், நமக்கு கவலையே இல்லை. சொல்ல வேண்டியது மட்டும்தான் எமது பொறுப்பாகும். இப்போது விஷயத்துக்கு வருவோம். எனது சொல்லழகை எடை போடாமல் கருத்தழகை மட்டும் எடை போடுங்கள் என்று முதலில் உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். சொல்பவரை நோக்காதே சொல்லை நோக்கு என்பது ஓர் பழமொழியாகும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். கருத்தழகை விட்டுவிட்டு சொல்லழகில் மூழ்பவர்களுக்கெல்லாம் கேடுதான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கூறப்பட்ட ஹதீஸையும் உங்களுக்கு நான் பலமுறை விளக்கியிருக்கிறேன். எனவே கூறிய கவனத்தோடு என் பேச்சை கிரகிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இந்த விதமான சில்சிலா திருவிளையாடல் ஏன் உண்டாக்கப்பட்டது என்பதை நாம் இங்கு சிறிது கவனிப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மறைவுக்கு பின் இஸ்லாத்தில் ஷியா, சீத், சுன்னி போன்ற பல பிரிவுகள் தோன்றியிருக்கின்றன. இந்த கூட்டங்கள் ஒவ்வொன்றும் தங்கள் கூட்டத்தினரை தாங்கள் கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு கூட்டத்தினரும் ஒவ்வொரு வகையான சட்டங்களை தாண்டோண்டித்தனமாய் உருவாக்கி இருக்கிறார்கள். இவர்களில் ஆத்மீக துறையில் சென்று கொண்டிருந்த ஒரு சில பெரியார்கள் நல்லடியார்களாக இருந்து மக்களுக்கு இஜாசா கொடுத்து வழிகாட்டியிருக்கிறார்கள். இவர்கள் எவரும் சில்சிலா கொடுத்ததாக ஆதாரம் கிடையாது. குஸ்தாமி அவர்கள், ஹம்மாது ஷேகு, மற்றது மொஹிதீன் அப்துல் காயிலானி, ரீஃபாகி ஷேகு போன்ற இவர்களை போன்ற நெல்லடியார்கள் எல்லாம் மக்களுக்கு இஜாசா கொடுத்து விளக்கமளித்தது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு தரிக்காவையை உருவாக்கியிருக்கிறார்கள். தாங்கள் மட்டுமல்லாமல் முஸ்லிம்கள் யாவருக்கும் உண்மையை எட்டி வைத்து அம்மக்களையும் இறைவழியில் செலுத்த வேண்டும் என்ற நன்னோக்கோடு தான் இந்த தரிக்காக்களை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த நல்லடியாரின் காலங்களில் உண்மையை பகிரங்கமாய் வெளிப்படுத்தினால் மரண தண்டனை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததால் இந்த நல்லடியார்களின் மாணவர்களுக்கு உண்மையை இரகசியமாகவும் வெளி அமல்களுடைய விஷயங்களை பகிரங்கமாகவும் கூறிக்கொண்டிருந்திருக்கிறார்கள். இந்த நல்லடியார்கள் மறைந்து போன பிறகு அந்த தரிக்காக்களில் தோன்றிய ஒரு சில சுயநலவாதிகள் நல்லடியார்களின் பெயரையும் தரிக்காக்களின் பெயர்களையும் கேடயமாக எடுத்துக்கொண்டு பணம், புகழ் கௌரவம் போன்றவற்றையும் பெறுவதற்காக முற்பட்டிருக்கிறார்கள். இன்றும் அவுலியாக்களுடைய பெயரை வைத்துக்கொண்டு பிழைக்கிற எத்தனையோ பேர்
நம் நாட்டில் இருந்து கொண்டுதான் இருக்கிறாள். இதை நீங்களே அறிந்து கொள்வீர்கள். இவர்களின் ஆத்மீக விளக்கங்களை மக்கள் ஏற்க மறுத்த போது தங்கள் விளக்கமே சரியானது என்பதை மக்களிடையே நிரூபணம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிர்பந்தத்திலிருந்து விடுபடுவதற்காகவே இந்த சில்சிலா முறையை உருவாக்கி இருக்கிறார்கள். பாமர மக்கள் நல்லடியார்களின் பேரில் மிக பற்றுதலுடையவர்கள். உதாரணமாக மொஹியுதீன் அப்துல் காயிலானி அவர்களின் மேல் பற்றுக்கொண்ட ஓர் மனிதன், காதிரியா தரிகாவைச் சேர்ந்த ஷேக்குமார்களில் நானும் ஒருவன் என்று நிரூபணம் செய்யாத ஒருவரை ஷேக்காக ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். இதேபோல மற்றும் நல்லடியார்களையும் பெரும்பாலான மக்கள் கண்மூடித்தனமாய் நம்பியிருப்பதால் அந்த நல்லடியார்களின் வாரிசுகளான ஷேக்குமார்களை ஏ அல்லாமல் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே மக்களிடையே செல்வாக்கை பணத்தை புகழை பெறுவதானால் நான் ஏதாவது ஓர் நல்லடியாரின் வழித்தோன்றல் உள்ளவன் என்பதை நிச்சயமாக நிரூபிக்கத்தான் வேண்டும். இதற்கு இலகுவான வழி என்னவென்றால், நான் இன்ன மௌலானாவிடம் இஜாசா பெற்றவன், எனது ஷேகு இன்ன ஷேகிடம் பையத்தை பெற்றவர் என்று படிப்படியாய் அடுக்கிக் கொண்டே போய் மொஹிதீன் அப்துல் காயிலானி அவர்களிலோ அல்லது வேறு ஓர் நல்லடியார்களோ முடிவு பெற வேண்டும். இந்த அடிப்படையில் உருவான சில்சிலாவை பார்த்த பாமர மனிதன், இந்த ஷேகு உண்மையானவர் தான் என்று ஏமாந்து விடுகிறான். அவருடைய கட்டுப்பாட்டுகளை மீற அவனால் ஒருபோதும் முடியாது. ஏன் மீறினால் எனது ஷேகும் அவரின் ஷேகுமார்களுக்கும் முடிவில் ரசூலுக்கும் கூட நான் மாறு செய்தவனாய் விடுவேனே என்று நம்புகிறான். குரங்கு பாம்பை பிடித்து கொண்டது போன்ற ஓர் நிலைமை இந்த மனிதனுக்கு ஏற்பட்டு விடுகிறது. குரங்கு பாம்பை பிடித்தால் அதை ஒருபோதும் விடவே விடாது. முடிவில் பாம்பும் குரங்கும் இறந்தே விடுகின்றன. இவ்வித மனிதன் ஷேகுவின் கையை பிடித்து கொண்டால், சில்சிலாவை பெற்றுக்கொண்டால், எனது ஷேகு என்னை சுவர்க்கத்தில் சேர்த்து விடுவார் என்றே நம்பி விடுகிறான். அதாவது ஷேகு கொடுத்த சில்சிலா இந்த மனிதனுடைய கல்வியில் முத்திரையாய் மாறிவிடுகிறது. இவ்வித மனிதன் குர்ஆனை மட்டுமல்ல, ஹதீஸ்களை மட்டுமல்ல, பகுத்தறிவை கூட மறுக்கிறவனாக மாறிவிடுகிறான். இந்த குர்ஆனையோ ஹதீஸையோ பகுத்தறிவையோ அவன் பொருட்படுத்துவதே இல்லை. தன் கல்வில் முத்திரையிட்ட ஷைத்தான் ஷேகுடைய சூரத்தில் தோன்றியே தன்னை வழிகெடுத்தான் என்பதை கூட இவன் ஆகிராவில்தான் உணரப்போகிறான். அந்தரதீவ மௌலானாக்கள், ஷெய்யிதுகள், ஷேகுகளில் மிக பலர் எம் நாட்டில் இன்னும் இந்த வேஷத்தில் காட்சியளிக்கத்தான் செய்கிறார்கள். இவர்கள் மாணவர்களுக்கு ஊட்டியுள்ள சில விஷயங்களை இங்கே நான் சுருக்கமாக தருகிறேன். அவதானித்து பாருங்கள். அதாவது உண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கோ நபிமார்களுக்கோ மடமை கிடையாது. ஏனென்றால் எல்லா மக்களும் ஒவ்வொரு ஷைத்தானோடு பிறக்கிறார்கள். ஆனால் ரசூல்மார்களுடன் ஷைத்தான் பிறப்பதில்லை. எனவே ரசூல்மார்களிடம் மடமை தவறு இருக்கவே இருக்காது. இதுதான் ஷேகு மாணவருக்கு செய்த உபதேசம். இந்த உபதேசத்தை பெற்றுக்கொண்ட மனிதன் நபிமாருக்கு மடமை உண்டு தவறு உண்டு என்று யாராவது கூறினால் அந்த மனிதனை கொன்றொழிக்கவே முற்படுகிறான். அந்த மனிதன் கூறுவதற்கு ஆதாரம் உண்டா என்பதை கண்டறிய முற்படும் எண்ணம் அணுவளவேனும் அவனுடைய உள்ளத்தில் இடம்பெறுவதே இல்லை. என்னோடும் ஓர் ஷைத்தான் பிறந்தான், அவன் எனக்கு அடங்கிவிட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை இவன் ஏற்பதே இல்லை. இதற்கு ஆதாரமான எந்த ஒரு ஆயத்தையும் அவன் ஒப்புக்கொள்வதும் இல்லை. இப்போது நல்லறிவு படைத்த அறிவு தொழிற்படுகிற நீங்கள் எம்முடைய இமாமான குர்ஆன் என்ற வழிகாட்டி என்ன கூறுகிறது என்பதை பாருங்கள். குர்ஆன் 22:52, இதற்கு முன் நாம் அனுப்பிய ஒவ்வொரு நபியுடையவும் ரசூலுடையவும் கல்வில் ஷைத்தான் குழப்பத்தை உண்டு பண்ண முயற்சிக்காதிருக்கவில்லை. ஷைத்தான் உண்டு பண்ணிய தப்பெண்ணத்தை அல்லாஹ் நீக்கியதின் தன்னுடைய வசனங்களை அல்லாஹ் ஸ்திரப்படுத்தி விடுகிறான். அல்லாஹ் அறிந்தோனும் ஞானமுடையவனுமாய் இருக்கிறான். இப்போது இந்த நாம் தந்த இந்த ஆயத்தையும் முன் கூறிய ரசூலால் கூறப்பட்ட ஹதீஸையும் நாம் நம்புவதா, அல்லது அந்தரதீவ மௌலானாக்கள் ஷேகுமார்கள் சொல்வதை நாம் நம்புவதா? இன்னொன்றை எடுத்து பார்க்கவும். சில்சிலா கொடுத்த ஷேகு கூறுகிறார், எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதரே அல்ல, நரிக்குறவன் நரி பிடிக்க வேஷம் போட்டது போல அல்லாஹான் முகமது என்ற வேஷத்தில் மக்களை பிடிக்க வந்தான் என்று கூறுகிறார்.
சூபி ஹசரத் என்ற ஒருவர் காத்தாங்குடி ரவு மௌலவி அவர்களுக்கு கொடுத்த விளக்கம் இதுதான். இந்த உபதேசத்தை பெற்றுக்கொண்டுதான் ரவு மௌலவி மேடையில் நாடகமாட முற்பட்டிருக்கிறார். சூபி என்பவருக்கு ரவு மௌலவியால் எழுதப்பட்ட ஓர் கடிதத்தில் ஷேகு அவர்களே, தாங்கள் தந்த நரிக்குறவன் விளக்கத்தையே நான் மேடையில் கூறினேன் என்று எழுதியிருக்கிறார். அந்த கடிதம் இப்போது என் கைவசத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. விரும்பிய மக்களுக்கு எப்போதும் நான் அதை காட்ட ஆயத்தமாக இருக்கிறேன். குர்ஆன் ஹதீஸ்களுக்கு மாறான இவ்வித மழுப்பர்களை மக்களுக்கு கொடுத்து மக்களின் சிந்தனா சக்தியை பறிப்போரே ஷேகு என்று எப்படி நாம் ஒப்புக்கொள்வது? இப்போது குர்ஆன் 17:95 நீர் கூறும், பூமியில் மலக்குகளே வசித்திருந்து அதில் சாவதானமாக அவர்கள் நடமாடிக்கொண்டும் இருந்தால் நாமும் வானத்திலிருந்து ஓர் மலக்கையே தூதராக அனுப்பியிருப்போம். இன்னொரு ஆயத்து 62:2 உம்மிகளுக்கு அவர்களில் நின்றுமே ஓர் ரசூலை அனுப்பி வைத்தான். இன்னொரு ஆயத்து 18:110 உங்களைப் போல் நானும் ஓர் மனிதனே என்று நீர் கூறும். இவ்விதமான இன்னும் பல ஆயத்துகள் குர்ஆனிடம் வருகின்றன. குர்ஆன் ஹதீஸுகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓர் மனிதரே தான் என்று உறுதிப்படுத்தும் போது அதை மீறி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதரே அல்ல என்று ஒருவர் கூறினால் நாம் அவரை வழிகாட்டும் ஷேக்காக ஏற்க முடியுமா? நபிகள் நாயகம் ஓர் மனிதர் அல்ல என்று கூறுபவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஓர் காமில் என்று கூறிக்கொண்டாலும் அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஓர் காமில் அல்ல என்று ஒப்புக்கொண்டவராகிறார். எப்படி என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓர் மனிதர் அல்ல என்றால் அவர்களிடத்தில் மனிதத்தன்மை இல்லை என்றே அர்த்தமாகும். குறைவுடையவர், அதாவது மனிதத்தன்மை இல்லாதவர் என்றே ஆகும். இந்த 20ஆம் நூற்றாண்டு ஷேகுகளே இவ்வித மூடத்தனத்தில் மூழ்கியிருந்தால் இவர்களுக்கு வழிகாட்டிகளாய் வாழ்ந்த ஷேகுகள் சில்சிலா கொடுத்து மக்களை ஏமாற்றிய ஷேகுமார் எவ்வளவு மூடர்களாக இருந்திருப்பார்கள் என்பதை நீங்களே சிந்தனை செய்து பாருங்கள். இவ்வித ஷேகுகள் இமாம்கள் கண்மூடித்தனமாய் சரியான உறுதியான ஆதாரங்கள் எதுவுமில்லாமல் எழுதிய கிதாப்களை பாடமிட்டு கொண்ட ஒரு சில மௌலவிகள் எம்முடையே இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஷேகுமாரும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இவ்வகையினரின் கல்விகளில் உள்ள முத்திரைகளை அல்லாவினாலே அன்று எவராலும் உடைக்க முடியாது என்பது உண்மைதான். இப்போது வேறொரு விஷயத்தை நோக்குவோம். மௌலானாக்கள் செய்யுதுகள் ஷேகுகள் கூறுகிறார்கள். எப்படி என்றால், நபிமாருக்கு மடமை உண்டு தவறு உண்டு என்று எவன் கூறுகிறானோ அவன் வழிகட்டவன், அவனுடைய பேச்சை கேட்கக்கூடாது, அவருடைய எழுத்தை புஸ்தகத்தை வாசிக்கவே கூடாது என்றுதான் ஷேகுமார் கூறுகிறார்கள். இவர்கள் ஏன் இப்படி கூறுகிறார்கள்? நபிமாருக்கு மடமை உண்டு தவறு உண்டு என்று யாராவது நிரூபித்து காட்டிவிட்டால் தனது வருமானம் கெட்டுவிடுமே, ஷேகுப்பட்டம் பறிபோய்விடுமே, இதற்காகத்தான் அப்படி கூறுகிறார்கள். இப்போது குர்ஆனை பாருங்கள், 47:19 நிச்சயமாக அல்லாஹ்வை தவிர வேறு இலாகில்லை என்பதை நீர் அறிந்து கொண்டு விசுவாசம் கொண்ட ஆண்களுக்காகவும் விசுவாசம் கொண்ட பெண்களுக்காகவும் உமக்காகவும் பாப மன்னிப்பை கோருவீராக. இன்னொரு ஆயத்தை பார்ப்போம், 40:55 நபியே, நீர் பொறுமையாயிரும், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது. நீர் உம்முடைய தவறுகளுக்கு மன்னிப்பு கோரிக்கொண்டும் காலையிலும் மாலையிலும் உமது இறைவனை புகழ்ந்து துதி செய்து கொண்டும் இருப்பீராக. இன்னொரு ஆயத்து 9:43 அல்லாஹ் உம்மை மன்னித்தருள்வானாக, அவர்களில் உண்மை சொல்பவர்கள் யார் என்பது உமக்கு தெரியாத வரையிலும் பொய்யர்கள் யார் என்பதை நீர் அறியாத வரையிலும் நீர் அவர்களுக்கு ஏன் அனுமதி அளித்தீர்? இது போன்ற இன்னும் அநேக ஆயத்துக்கள் குர்ஆனில் இடம்பெறுகின்றன. குர்ஆன் மட்டுமல்லாமல் ஹதீஸ்கள் கூட நபிமாருக்கு தவறு உண்டு என்று கூறும்போது அதை மறுத்து நபிமாருக்கு தவறு கிடையாது என்று ஒருவர் கூறினால் நாம் அவரை ஷேகாக இமாமாக ஏற்பதா? குர்ஆனியை இமாமாகவும் ஹதீஸை கூறிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஷேகாகவும் ஏற்றுக்கொள்வதா? தெளிவாய் சிந்தனை செய்யுங்கள். ஒரு சில குறிப்புகளை மட்டும்தான் நான் இங்கு கூறியிருக்கிறேன். இன்னும் எவ்வளவோ வேஷங்களை வெளிப்படுத்தியமால் முடியும். இன்ஷா அல்லாஹ் சமயம் வாய்க்கும்போது
செய்வோம். எனது அன்புக்குரிய மாணவ மக்களே, அல்லாவை நினைவு கூறுவதை, அதாவது திக்கிர் செய்வதை விட அடியானின் எந்த இபாதத்தும் வணக்கமும் அல்லாஹ்வுடைய வேதனையை விட்டும் காப்பாற்றக்கூடியதா இல்லை என்று ஓர் ஹதீஸ் கூறுவதை நான் பலமுறை உங்களுக்கு எடுத்து கூறி விளக்கியிருக்கிறேன். திக்கிர் செய்வதென்றால் நினைத்தல் என்பதே அதன் அர்த்தம். எதை நினைப்பது? மறந்து போன ஒன்றைத்தான் நினைக்க முடியும். மறந்தது எது? நாம் எமது சொந்த நிலைமையை மறந்த மறதியாளராய் தற்போது இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மறதியிலிருந்து நாம் விடுபட்டு எம் சொந்த நிலையில் தரிபடுவதானால் நாம் குருவானை இமாமாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எமது ஷேகாகவும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இந்த பாதையில், அதாவது ஆன்மீக துறையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றிருந்தால், வெற்றி பெற வேண்டும் என்று நாம் விரும்பினால், கலிமாவையும் அதனால் உணர்த்தப்படும் ஞான விளக்கத்தையும் விளக்கித்தரக்கூடிய ஓர் அறிஞர், ஓர் வழிகாட்டி அவசியம்தான். ஆனால் அவர் குர்ஆன் ஹதீஸ்களுக்கும் அறிவுக்கும் முரணான வேஷதாரி என கண்டால் அவரை விட்டு விலகி ஓர் நல்லடியாரை தேடி கண்டறிவது எமது கடமையாகும். இந்த குர்ஆன் ஹதீஸ்களின் உண்மையான போதனையை விளக்கி மக்களுடைய கல்வியில் உள்ள கேள்வியறிவு, நூலறிவு, மனோ இச்சை, மேலெண்ணம், வீண்பிடிவாதம் போன்ற இருக்கிறைகளிலிருந்தும் அந்த மனிதனை விடுவித்து அந்த மனிதனின் உள்ளத்தில் ஒளித்திரையை ஏற்றி வைப்பவர் எவரோ அவர்தான் எமக்கு உஸ்தாதாக, ஆசிரியராக, வழிகாட்டியாக இருக்க தகுதியுடையவர் ஆகிறார். வெளிவேஷங்களை கொண்டோ சிற்சிலாக்களை கொண்டோ இவ்வித ஆசிரியர்களை நாம் கண்டறிய முடியாது. அறிவை கொண்டுதான் நாம் கண்டறிய வேண்டும். அவுலியாக்களில் மக்கள் கொண்டுள்ள குருட்டு நம்பிக்கை ஆஹ்ராவில் நம்மை காப்பாற்றப் போவதே இல்லை. அதை காப்பாற்றவே காப்பாற்றாது. எனவே இவ்விஷயத்தை நீங்கள் ஆராய்வு செய்துதான் நம்ப வேண்டும். என் பேச்சில் நீங்கள் மயங்க வேண்டாம். மேலும் அற்புத செயல்களை கொண்டும் நாம் நல்லடியார்களை எடை போட முடியாது. அற்புதங்களை கொண்டு கணித்துவமானால் இங்குள்ள விஞ்ஞானிகள், ஹிப்னாடிஸ்டுகள், மெஸ்மரிச விற்பனர்கள் யாவரையுமே அவுலியாக்கள் என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டி நேரிடும். நாம் முதலாம் வகுப்பில் ஓர் ஆசிரியரிடமும் இரண்டாம் வகுப்பில் இன்னொரு ஆசிரியரிடமும் கல்வி கற்பதில் என்ன தவறு இருக்கிறது? நானும் என் அறியாமை காலத்தில் அல்லாஹ்வோடு கொண்ட ஆசையினால், அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்ற ஆசையினால் பல செய்குமார்களையும் சில்சிலாவையும் ஓர் காலத்தில் நம்பியிருந்தவன் தான். அவற்றில் எவையுமே எனக்கு துனியாவில் வழிகாட்டவே இல்லை. பல வருடங்கள் வீணாய் கழிந்து விட்டதே என்று இப்போது நான் கைசேதப்படுகிறேன். இன்றுள்ள தரிக்காக்களில் மாணவர்களுக்கு பெரும்பாலும் இந்த இன்ன இன்ன திக்கர்களை இப்படி இப்படி செய்யுங்கள் என்று தான் சொல்லி கொடுக்கப்படுகிறது. எவ்வித ஞான விளக்கமும் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதே இல்லை. கலிமாவின் உண்மையான அர்த்தம் கூட தெரியாமலே பெரும்பாலான மக்கள் திக்கரில் ஈடுபாடு கொண்டிருக்கிறார்கள். கலிமாவின் விளக்கத்தை பெற்றுக்கொள்ளாமல் எந்த ஓர் திக்கரும் எந்த ஓர் வணக்கமும் எமக்கு பிரயோசனம் தராது என்பதை நான் பலமுறை கூறி ஆதாரங்களுடன் விளக்கியிருக்கிறேன். இஸ்லாத்தின் கொள்கை ஏகத்துவ கொள்கை என்றும் அதற்கு நேர் முரணான சிறுக்குடைய கொள்கைதான் ஓரறை கொள்கை என்றும் எமது முதல் நூற்களில் நான் ஆதாரங்களுடன் கூறியுள்ள உண்மையை நீங்கள் பலமுறை பலவாறாக சிந்தனை செய்து தெளிவுபடுவது அவசியத்திலும் அவசியமாகும். கலிமாவில் உள்ள இலாகு என்ற சொல்லுக்கு வணக்கத்துக்குரிய நாயன் என்று பொருள் கொண்ட ஓரறை கொள்கைக்கு உரிய ஒருவர் ஷேகு போல் நமக்கு நடித்தாலும் அவர் உண்மையிலே அபூஜெயிலின் கட்சியில் உள்ளவர் என்பதே அதன் உண்மையாகும். நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாகவே இறைவனை சந்திக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். எவரும் எந்த ஓர் ஷேகும் எமக்கு ஆஹ்ராவில் உதவி செய்யவே மாட்டார்கள். இம்மையில் நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபாவத்தை பெறாமல் மறுமையில் அவருடைய சபாவத்தை எம்மால் பெறவே முடியாது என்பதை நாம் ஊன்றி உணர வேண்டும். ஓர் மையத்தை அடக்கம் செய்யும் போது ஓர் ஷேக் ஓர் அஸ்மாவை போத்தலுக்குள் அடைத்து அதை மையத்தின் மார்பில் அந்த போத்தலை வைத்து அடக்கம் செய்கிறார். இது ஏன் என்று கேட்டபோது இந்த அஸ்மாவை எந்த மையத்துடன் வைத்தாலும்
அந்த மையத்துக்குரிய மனிதன் கோவி கணக்கில்லாமலே சுவர்க்கம் நுழைந்து விடுகிறார் என்று அந்த ஷேகு பதில் கூறினார். இந்த ஷேகு அந்த அஸ்மா போத்தலுக்கு பெற்றுக்கொண்ட அன்பளிப்பு காசி பணம் எவ்வளவு தெரியுமா? 25,000 ரூபாய்கள். இன்னும் ஓர் ஏழையிடம் பெற்றுக்கொண்ட தொகை அந்த ஷேகு 5,000 ரூபாய்கள். அவுளியாக்களோடு கொண்ட மூட பக்தி மனிதனை எந்த வழியில் அழைத்து செல்கிறது என்பதை நீங்கள் ஓர் கணம் சிந்தனை செய்து பாருங்கள். நான் யாரையும் அவமானப்படுத்துவதற்காகவோ உங்களை என் பக்கம் இழுப்பதற்காகவோ இதை நான் கற்பனை பண்ணி கூறவே இல்லை. இது உண்மையாக என் கண்முன்னிலையில் நடந்த ஓர் செய்தியாகும். உண்மையை உணர்த்தவும் உங்களுக்கு உங்களுடைய குருட்டு நம்பிக்கைகளை நீக்கவும் தான் இதை நான் கூறியிருக்கிறேன். எனவே ஷேகு செய்திகளை கட்டி அணைப்பதையும் முத்தமிடுவதையும் நிறுத்தி கொண்டு சில்சிலா தாடி தலப்பாகை பட்டம் உதவிகளில் மகிழ்ச்சி அடையாமல் குர்ஆன் ஹதீஸ்களையும் உங்கள் அறிவையும் முறைப்படி பயன்படுத்தி இம்மை மறுமை பேர்களை பெறும்படி உங்களுக்கு நான் ஆலோசனை கூறுகிறேன். கலிமாவினால் உணர்த்தப்படும் தௌஹீதை நீங்கள் சந்தேகமில்லாமல் விளங்கிக் கொண்டால்தான் உண்மைக்கு வழிகாட்டக்கூடிய ஷேகு யார் என்பதை உங்களால் கண்டறிய முடியும். எனவே எவ்வித கஷ்ட நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் பொறுமையோடு கலிமாவை விளங்கி தெளிவு பெறுவதில் பெருமுயற்சி செய்யுங்கள் என்று கூறி வைக்க விரும்புகிறேன். மக்களை வழிகெடுக்கிற ஷைத்தான் பெரும்பாலும் மௌலவிகள் ஷேகுகள் செய்திகளின் சூரத்தில் தான் வெளியாகிறான் என்பதை உண்மையாகவே நீங்கள் நம்புங்கள். இந்த வேஷங்களில் அவன் வெளியாகாவிட்டால் அவனுடைய கடமையை அவனால் செய்ய முடியாமலே போய்விடும். ஏனென்றால் மதங்களை கொண்டு மதத்தலைவர்களின் சூரத்தில் வெளியானால்தான் மக்களை வழிகெடுக்கலாம் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். மதங்களிலும் மத பெரியார்களிலும் மக்கள் கொண்டுள்ள குருட்டு நம்பிக்கையை அவன் தெளிவாய் அறிந்திருக்கிறான். இன்று வஹாபிசம் உலகில் பரவி கொண்டிருப்பதற்கு மிக மிக முக்கியமான ஓர் பிரதான காரணம் என்ன தெரியுமா? எம்முடையே உலாவும் ஷேகு செய்திகளின் கண்மூடித்தனமான பிரசாரமும் நடவடிக்கைகளும் தான். அவுலியாக்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பது உண்மை. கண்ணியப்படுத்த வேண்டும் என்றால் முதலில் நாம் அவர்களுடைய கொள்கையை விளங்கி அறிய வேண்டும். அதை நாமும் பின்பற்றி ஒழுக வேண்டும். இதை விட அவருடைய கபூர்களில் லொறிக்கணக்கில் பூச்சொறிவதிலோ அவருடைய பெயரால் மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிப்பதிலோ அர்த்தமில்லை. அவர்கள் செய்யாதவற்றை செய்ததாக கூறி அல்லது அவர்கள் சொல்லாதவற்றை சொன்னதாக கூறி கண் மூக்கு செவியெல்லாம் வைத்த அண்ட புழுகளை ஆகாய புழுகளை அவிழ்த்து விடுவதில் அர்த்தமே இல்லை. இவ்வகை புழுகு புராணங்கள் தம்மையும் பிறரையும் வழிகெடுக்கும் என்பதில் சந்தேகமும் இல்லை. இது நல்லடியார்களை அவமானப்படுத்துவதாகவே அமையும். மேலும் எரிநரையில் தத்தளிக்க வேண்டிய நிலையும் ஆக்ராவில் ஏற்படக்கூடும். இமாம்களுடைய விஷயத்தில் இன்னும் சூஃபிகளுடைய விஷயத்திலும் ஓர் விஷயத்தை உங்களுக்கு கூறி வைக்கிறேன். இமாம்களை ஏற்காதவன் வழிகட்டவன் என்று கூறுகின்ற ஒருவர் ஷாஃபி அனசி அம்பலி மாலிகி போன்ற எல்லா இமாம்களையுமே வழிகட்டவர்கள்தான் என்று கூறுபவராகிறார். அது மட்டுமா, தானும் வழிகட்டவன் தான் என்பதையும் ஒப்புக்கொண்டவராகிறார். எப்படி என்றால் அந்த இமாம்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களை முற்றா ஏற்றுக்கொள்ளாதவர்களாய், அதாவது கருத்து முரண்பாடு உடையவர்களாய், ஒருவரை ஒருவர் மறுப்பவர்களாய்த்தான் இருந்திருக்கிறார்கள். அப்படியானால் அந்த இமாம்களே ஓர் இமாமை இன்னோர் இமாம் ஏற்க முடியாதிருந்ததால் அவர்கள் யாவருமே வழி தவறியவர்கள்தான் என்று அந்த நபர்கள் ஒத்துக்கொண்டவர்களாகிறார்கள். எனவே இமாமை பின்பற்றாதவன் வழிகட்டவன் என்று கூறுகின்ற ஒருவர் அவர் ஷேகாக இருந்தாலும் மௌலவியாக இருந்தாலும் அவருடைய அறிவினத்தால் இமாம்களை வழிகட்டவர்களாகவே கணிக்கிறார் என்பது புலனாகிறது. இவர்களுடைய கூற்று வஹ்மு என்ற பேத புத்தியிலிருந்து உருவானது என்று தெளிவாய் தென்படுகிறது. அது மட்டுமா, இமாம்களை அவரை அறியாமலே வழி தவறியவர்கள் என்று அவர் ஒப்புக்கொள்வதனால் ஒப்புக்கொண்ட அவரே அவரின் கூற்றின்படி வழி தவறியவராயும் அமைகிறார். இப்போது சிந்தித்து பாருங்கள்,
இமாம்களை பின்பற்றாதவன் வழி தவறியவனா, அல்லது இமாம்களை பின்பற்றாதவன் வழிகேடன் என்று கூறுகின்ற ஓர் மௌலவி அல்லது ஓர் ஷேகு வழிகட்டவரா? இவ்வித அமாவாசை அறிவை கொண்டு மக்களுக்கு வழிகாட்டவும் முடியாது, தாங்களே நேர் வழியில் செல்லவும் முடியாது. நான் கூறிய இந்த விவரத்தை நீங்கள் நுட்பமாய் கிரகித்தால் இன்றுள்ள எமது மௌலவிகளின் ஷேகுமார்களின் அறிவையும் அவருடைய மூளை வளர்ச்சியையும் இடை போட உங்களால் முடியும். இஸ்லாமிய சமூகத்தில் இவ்வித அமாவாசைகள் இடம் பெற்றிருப்பது இறைவனுடைய ஒரு சாபக்கேடு என்றே நான் நம்புகின்றேன். இவ்வித மௌலவிமார்கள் ஷேகுமார்கள் தாபியன்கள் தபோ தாபியன்களை கூட விசேடமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட வழிகட்டோர் என்று கணித்திருப்பதாய் தோன்றுகிறது. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களான தாபியன்களும் அதன் பின் வந்த தபோ தாபியன்களும் ஹனஃபி இமாமும் கூட குர்ஆனை தவிர வேறு எந்த ஓர் இமாமையும் ஏற்றுக்கொண்டிருந்ததில்லையே. எனவே இமாம்களை மறுப்பவன் வழிகேடன் என்று கூறுகிற ஷைத்தான்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறார்கள், மக்களை எங்கே கூட்டி செல்கிறார்கள், அறியாமை என்ற நரக வாயிலுக்குத்தான் அழைத்து செல்கிறார்கள். இன்றுள்ள மௌலவிகள் யார் என்பதை அல்லது ஷேகுகள் யார் என்பதை உங்களுடைய அறிவு கண்ணை கொண்டு விடை போட்டு பாருங்கள். ஹதீஸ். இறுதியில் ஓர் காலம் வரும், அப்போது இஸ்லாத்தின் நாமமே அல்லாது அதன் உயிர் இராது, குர்ஆனில் அதன் அச்சரங்களே அல்லாமல் அதன் அர்த்தம் இராது. அவருடைய பள்ளிவாசல்கள் எல்லாம் கடமைகள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் நேர் வழியின்றி கெட்டு போயிருக்கும். அவருடைய உலமாக்கள் வானத்தின்கள் கெட்ட ஜந்துக்களாக இருப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அலி ரலியல்லாஹு அவர்கள் எமக்கு அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் மிஸ்காத் பைஹக்கி போன்ற நூல்களில் இடம்பெறுகிறது. இந்த ஹதீஸினால் முன் அறிவிப்பு செய்யப்பட்ட காலத்தில் தான் நாம் வாழ்கிறோம் என்பதை நீங்கள் ஊன்றி நோக்கி தெரிய வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் ஏற்றுக்கொள்ளாத இந்த ஷேகுகள் மௌலவிமார்கள் இறந்து போன மையத்துக்கு தல்கீன் ஓதும்போது மட்டும்தான் உன்னுடைய இமாம் குர்ஆன் என்றும் நபி முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்றும் கூறும்படி சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்றால் இன்னோரின் போக்கு என்ன, இவர்களின் அறிவின் தகைமை என்ன, இவர்கள் எக்கூட்டத்தில் உள்ளவர்கள் என்பதை தீர ஆலோசனை செய்து தெளிவுபடுங்கள். நாம் எவ்விஷயத்தில் உண்மையான முடிவை பெறுவதானாலும் குர்ஆன் ஹதீஸ்களிலும் உண்மையான சிந்திக்கும் அறிவுமே எமக்கு போதுமானதாகும். குர்ஆன் 16:64 அன்றி இவர்கள் எவ்விஷயத்தில் தர்க்கித்துக் கொண்டார்களோ அதனை நீர் தெளிவாக்குவதற்காகவே குர்ஆனை உம்மீது நாம் இறக்கி வைத்தோம். அன்றி விசுவாசம் கொண்ட மக்களுக்கு நேர் வழியாகவும் ஓர் அருளாகவும் இருக்கிறது என்று இறைவன் கூறுகிறான். மேலும் இறுதி ஆதாரம் குர்ஆன் தான் என்று இறைவன் குர்ஆனில் கூறியுள்ள விஷயத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் அரபு பாஷையில் கிதாபுகளை எழுதியவர்களெல்லாம் இமாம்கள் தான் என்று நம்பும் மௌட்டிகத்தையும் அரபிகளின் உடையை அணிந்தோண்டும் அரபு பாஷை பேசிக்கொண்டும் சில்சிலா கொடுத்து கொண்டும் இருப்போரெல்லாம் ஷேகுகள் தான் என்றும் நம்பும் மூடத்தனத்தையும் மதரசாக்களில் ஓதி வழியாகும் மௌலவிகள் யாவரும் ஈனுடைய விளக்கம் பெற்ற உலமாக்கள் தான் என்று நம்பும் மருட்சியையும் ரசூலின் இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கின்ற மௌலானாக்கள் யாவரும் பாபம் மன்னிக்கப்பட்ட சுவர்க்கவாதிகள் தான் என்றும் நம்புகிற மூடத்தனத்தையும் விட்டு நீங்கள் நீங்கி குர்ஆனை இமாமாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஷேகாகவும் உங்களுடைய அகிலை நீங்கள் நீதிபதியாகவும் எடுத்துக்கொள்ளாத வரையில் சிராத் என்ற குறுகிய நேர்பாதையை உங்களால் கண்டறிய முடியாது என்பதையும் அதில் சறுக்கி நரகில் விழாமல் சென்று இறை சன்னிதானத்தை உங்களால் அடைய முடியாது என்பதையும் நான் உங்களுக்கு மிக மிக வற்புறுத்தி கூறி வைக்க விரும்புகிறேன். இந்த சமானில் இவ்வுண்மையை நான் உங்களுக்கு எத்தி வைத்தேன் என்பதற்கு இறை சன்னிதானத்தில் நீங்கள் யாவரும் சாட்சி கூற வேண்டி வரும் என்பதையும் கூறி வைக்கிறேன். இம்மையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபாவத்தை பெற்றுக்கொள்ளாத ஒருவர் அவர் ஷேகா இருந்தால் என்ன, மௌலானாவா இருந்தால் என்ன, மௌலவியா இருந்தால் என்ன, மறுமையிலும் அந்த சபாவத்தை பெற முடியாது என்பதை நீங்கள் ஊன்றி உணர வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபாவத்தை இவ்வுலகில் பெற்றுக்கொள்ளாத ஓர் ஷேகு
ஆசிராவில் உங்களை கரை சேர்ப்பார் என்று நீங்கள் நம்பினால் அது உங்களுடைய மருட்சியே ஆகும். ஒரு ஷேகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபாவத்தை பெற்று கொண்டவர் என்பதற்கு ஒரு பிரதான அடையாளங்கள் எவை என்பதை பல சந்தர்ப்பங்களில் நான் உங்களுக்கு விளக்கமளித்திருக்கிறேன். மீண்டும் அவற்றை இங்கு கூறி நேரத்தை செலவு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை என்று நினைக்கிறேன். இப்போது இன்னும் ஓர் நுட்பத்தை விளக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதாவது மௌலானாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹுலுல் பைத்துகளாய், அதாவது குடும்பத்தினராய், வாரிசுகளாய் இருப்பதால் மௌலானாமார்களை சேர்ந்த மௌலானாமார்களை நாம் ஷேக்குகளாய் ஏற்றுக்கொள்வதில் என்ன தவறு என்று என்னை கேட்கலாம். இதற்கு நான் தரக்கூடிய விடை என்னவென்றால், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் நடந்த ஜலப்பிரளயத்தின் போது, அந்த ஜலப்பிரளயத்தில் இருந்தும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் கன்யானை காப்பாற்றும் நோக்கமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாக்கேற்க முனைந்த போது, அவன் உன் அகுலுல் பைத்தை, அதாவது அவன் உன் குடும்பத்தைச் சேர்ந்தவன் அல்ல என்று இறைவன் கூறினான் என்று குர்ஆன் சாட்சியம் கூறுகிறது. கன்யான் ஓர் நபிக்கு பிறந்த மகனாயிருந்தும் கெட்டவனாயிருந்தமையால் தான் அவன் உன் குடும்பத்தவன் அல்ல என்று இறைவன் அறிவித்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சல்மானுல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் எவ்வித இரத்த கலப்பு தொடர்பும் இல்லாமல் இருந்த போதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்மானுல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தோளில் தட்டி, இவர் என் அஹ்லுல் பைத்தை, அதாவது என் குடும்பத்தை சேர்ந்தவர் என்று கூறியிருக்கிறார்கள். எனவே மௌலானா என்று பெயர் பெற்றவர்கள் எல்லோருமே நல்லடியார்கள் தான் என்று நாம் நம்பும் நம்பிக்கை வெறும் குருட்டு நம்பிக்கையே ஆகும் என்பதையும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாரிசுகள் என்பது, அதாவது அவருடைய அஹ்லுல் பைத்து குடும்பத்தினர் என்பது தௌஹீதில் நிலை பெற்ற அறிஞர்களே அன்றி மௌலானாக்கள் அல்ல என்பதையும் ஊன்றி உணர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எனவே உங்களுடைய அகிலை முறைப்படி பயன்படுத்தி குர்ஆன் ஹதீஸ்களினால் விளக்கப்படுகிற உண்மைகளை கண்டறிந்து அவ்வுண்மைகளின்படி நடைமுறையில் செயல்படுவதோடு உலகுக்கு பயப்படாமல் உங்கள் பிராண நரம்பை விட சமீபத்தில் இருக்கின்ற இறைவனை நம்பி உறுதியான உள்ளத்துடன் வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள் என்று கூறி வைக்க விரும்புகிறேன். எக்கட்டத்திலும் நீங்கள் குர்ஆன் ஹதீஸ்களையும் உங்கள் அகிலையும் உதறி தள்ளிவிடாமல் செயல்பட்டால் நிச்சயமாக இறப்பிற்கு பிறகு ஓர் சிறப்பான வாழ்வை உங்களால் அடைய முடியும் என்பதை கூறி வைப்பதோடு எனது பேச்சை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. கலிமாவின் உண்மையான தாற்பரியத்தை விளக்கம் பெற விரும்புவோர் தங்கள் நூற்கல்வி அறிவு, பழக்க வழக்கம், மனோ இச்சை போன்ற இருள் திரைகளை விட்டும் அரும்பாடுபட்டேனும் நீங்கி நடுநிலைமையுடன் செய்குல் முஃப்ளிஹீன் MSM அப்துல்லா பைல்வான் ரஹமத்துல்லா அவர்கள் எழுதிய ஈமானின் உண்மையை நீ அறிவாயா என்ற நூலை இந்த வீடியோவின் கீழ் கொடுக்கப்பட்ட லிங்கினூடாக டவுன்லோட் செய்து கொள்ளவும். மேலும் இந்த நூலை பலமுறை வாசித்து குர்ஆன் ஹதீஸ்களுடன் ஒப்பிட்டு ஆராய்ந்து சிந்தித்து இஸ்லாத்தின் உண்மையை விளங்கி அறிந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த கலிமாவின் உண்மை பொருளை ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்டு உண்மை மனிதனாகவும் முஸ்லீமாகவும் மூமீனாகவும் ஆகி இருலகிலும் சாந்தி பெற்று வாழ எம் அனைவருக்கும் எம்மோடிருக்கும் எம் இறைவன் நல்லருள் பாலிப்பானாக.